சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆண்டி, உங்களை நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்ல மித்ரா. என்ன ஆண்டி, அகில ஆண்டியோட இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அவங்க வீட்டில் இல்லையா? இல்ல, அந்த திடீர் ஜேம்ஸ் பாண்டை கூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்கா. மித்ரா, இந்த அகிலா கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லாம இருந்தாலே இவ்ளோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கே. அவ மட்டும் நிரந்தரமா இல்லாம போயிட்டா அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. சீக்கிரமே உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறும் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. Hey girls, vanga vanga. Hey, hi. What a surprise. Hi. Vanga. உட்காருங்க. என்ன திடீர் நீங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க? ஹே மஞ்சு, இன்னைக்கு தான் ஹைதராபாத்ல இருந்து வந்தாடி. மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருந்தோமா, சடனா உன் ஞாபகம் வந்ததா? அதான் உடனே கிளம்பி வந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்டி. மஞ்சு ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்ட. ஏய் மித்ரா, என்ன அப்படியே வர்க்கா? ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் ஆண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஆண்டி, இவங்க எல்லாரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, கீதா, மஞ்சுளா, ஜோதி லட்சுமி. ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய் மா. இவங்க வனஜா ஆண்டி. இந்த ஆதி கடவுர் குடும்பத்துல அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு அடுத்ததா என் வனஜா ஆண்டி தான் இருக்காங்க. உங்களை மாதிரியே ஆண்டியும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இருக்கட்டும் மித்ரா, வந்தவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்க. ஜெயா. அம்மா சொல்லுங்கம்மா. கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க பாரு, முதல்ல அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் வா, துவந்துறம்மா. ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவேன். குடு, சாப்பிடுங்க. ஏய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க, குடிங்க. என்னடி வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்து ஏமாத்திடலாம்னு பாக்குறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடி. உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொண்டு வர சொல்றேன். சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. விருந்து வைக்கிறது இருக்கட்டும், கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? கூடி சீக்கிரமே போடுற. மித்ரா, ஒரு ஐடியா. என்னான்ட்டி சொல்றீங்க? சொல்றேன், அங்க பாரு. வேலைக்காரங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன ஆண்டி? அதுக்கும் இல்ல, இந்த சமையல்காரிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்கேல்ல. ஆமா, அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்னான்ட்டி சொல்றீங்க? என்ன வழி? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிக்கிட்டே அவ காதுல விழுற மாதிரி அவளை ஆதியோட ஆசை நாயகின்னு சொல்லு. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? எதுக்காக அப்படி சொல்ல சொல்றீங்க? எல்லாம் காரணம் அதான் மித்ரா. ஒருவேளை அவளுக்கு நான் நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா அவ்வளவுதான். அதை கேட்டு அவ பொங்கி எழுந்து வேகமா வந்து, நான் ஒன்னும் ஆசைனாகி இல்ல, அவர் கையால நான் தாலி கட்டிக்கிட்டேன் பாருங்கன்னு தாலி எடுத்து காமிப்பா. எப்படி? சூப்பர் ஆண்டி. புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது. அப்படியே மெயின்டைன் பண்ணு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா லஞ்ச் கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்களே சர்வன்ட் கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே. தோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, என்ன வேணுமோ சொல்லுங்க.
ஏய், ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்திய பார்த்தா சர்வெண்ட் மாதிரி தெரியுது, இன்னொருத்திய பார்த்தா தெரியல. ஏய், யாரடி அது? அவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே தெரியல, வேற யாரோ மாதிரி இருக்குல்ல. ஏய், யாரு மித்ரா அது? ஏய், அந்த டாபிக்க ஃபர்ஸ்ட் விடுறீங்களா? ஏண்டி மித்ரா சர்வெண்ட்ட பார்த்து பயப்படுற? நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சர்வெண்ட் இல்ல. அவ ஆதியோட ஆசை நாயகி. முடிஞ்சது. யாரு பார்த்து என்ன வார்த்தை சொல்ல? நான் யார் தெரியுமா? சொல்லடி, தெரியுமா? சொல்லு சொல்லு, யார் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு, அதுக்கு தானே காத்திருக்கேன். சீக்கிரம் தாளிடு. இதுக்கப்புறம் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்புறம் பேசறதுக்கு நாக்கு இருக்காது, அறுத்து போட்டு. அவ்வளவுதானா? டிவியா? குடும்பத்தை காப்பாத்துறவெல்லாம் கம்பெனிக்கு போய் கஷ்டப்படுறான், கலகம் மூட்டி குடும்பத்தை பிரிக்கிறவ கால் மேல கால் போட்டுன்னு கானா பாட்டு கேக்குறான். என்ன வராஜா, ஹாயா ஜாலியா உட்காந்து டிவிய ரசிச்சு பாத்துட்டு இருக்க போல? ஆமா வடிவு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கனாலே உனக்கு பிடிக்காதவங்க யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். ஏன் வடிவு நீ இப்படி இருக்க? நீல திருந்தவே மாட்டியா? அப்ப உண்மை சொல்லக்கூடாதுன்றியா? என்னால போய் பேச முடியாது வனஜா. என்ன உண்மை? மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் கெட்டவல்ல. ஆமா ஆமா, ஊருக்குள்ள சொன்னாங்க. ஏன் வனஜா அப்படி பச்சையா போய் பேசுறேன்? நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன், என்கிட்டயே அப்படி போய் பேசலாமா? இங்க பாரு வடிவு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. போறோம், நீ ரொம்ப ஓவரா போற, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.
நான் ஒண்ணு தப்பா சொல்லியம்மா, உன்னை நான் இப்போ பாக்குறேன், சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். உன் புத்திய பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் என் புத்திய பத்தி? 7 வயசாச்சு, இன்னும் மனசுக்கு பிடிச்ச பொண்ண பாக்குற, மனசுல பட்டாம்பூச்சி பறக்க விடுற பொண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு ஊரு சுத்தி திரியற, உனக்குல வெக்கமாவே இல்லையா வடிவு? வனஜா, வாய் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் அணங்கு. இங்க பாரு வனஜா, நீ நினைக்கிற மாதிரி கல்யாணத்தை எடுத்தமா கௌத்தமான்னு பண்ண முடியாது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்குது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அவசரப்பட்டு செல்போனை வாங்கிட்டு அடுத்த மாடல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த மாடலை வாங்காம விட்டோமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கல்யாண விஷயத்துல என்னால கோட்டை விட முடியாது. எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கதான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ண பார்த்த உடனே உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும்னு சொல்றியே, அதே மாதிரி உன் முகரக்கட்டைய பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கும் பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க வேணாமா? உன் மூஞ்செல்லாம் பார்த்தா பட்டாம்பூச்சி எங்க பறக்கிறது? கம்பளி பூச்சிதான் ஊரும். ஜெர்க் கொடுக்காத, உனக்கெல்லாம் கல்யாணமும் ஆகாது, எந்த பொண்ணும் கிடைக்காது, ஏன் அறுபதாம் கல்யாணம் கூட ஆகாது. இங்க பாரு, இப்படியே வெட்டியா ஊரு சுத்தி தெரியாம ஊரை பக்கம் போய் சேரு. வந்துட்டான். எதுக்கு இப்ப ரிமோட் எடுக்கிறான்? சவுண்ட் வைக்கிறான். என்ன சாபம் உறியா? இந்த நாள் உன் டேட் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு எனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. நீயே பொறாமப்படுற மாதிரி அழகான பொண்ணா, அற்புதமான பொண்ணா, அட்டகாசமான பொண்ணா கல்யாணம் பண்ணி வந்து உன் முன்னாடி நின்னு உன் மூஞ்சில கரிய பூச்சி காட்டல. என் பேரு வடிவேல் இல்ல, வடிவேல் இல்ல. வரேன். எம சொல்லு ஸ்பீடா சொல்லுமே. அழகான, அறிவான, அட்டகாசமான முதல்ல பொண்ணு கிடைக்குதான்னு பாரு. வந்துட்டான் சவால் விடுறதுக்கு. நல்ல நீரியான மாதிரி என்ன கவனிக்காம போயிட்டே இருக்காரு. என்ன தங்கச்சி பார்வதி குரல் மாதிரி இருக்கு? ஆமா தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி. என்னென்ன நான் எதிரில வந்தத கூட கவனிக்காம போயிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு? அதையாமா கேக்குறேன். இந்த மனஜா இருக்கால, அவ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டாமா. அந்த மூட் அவுட்ல நான் பாட்டு ஏதோ புலம்பிட்டு போயிட்டு இருந்தேன், அதனாலதான் உன்னை கண்டுக்கல. சாரிமா. என்னென்ன இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு. ஆமா வனஜாமா, உங்களை என்ன டென்ஷன் பண்ணி விட்டாங்க? தங்கச்சி உனக்கே தெரியும்ல, என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்ககிட்ட சொல்லிருக்கல. ஆமாண்ணே, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். உனக்கு ரொம்ப நல்ல மனசு தங்கச்சி, அதனாலதான் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கெட்டன்னு முடிச்ச வனஜா இருக்காளே, அவ எனக்கே கெட்டது நினைக்கிறா. இதுல ஒரே ரத்தம் வேற. அவ சொல்றா தங்கச்சி, எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காதான், என்ன எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதான், அந்த பொண்ணுங்களுக்கு என்ன நினைச்சாலே மனசுல கம்பளி பூச்சி ஊறுமா அப்படின்னு சொன்னா தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வனஜா அம்மா சொன்னா அதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன? உன்ன மாதிரி காதலோட அருமை தெரிஞ்சவனுக்கு தான் என்னோட மனசை புரிஞ்சிக்க முடியும். கட்டின புருஷனையும் பிள்ளைங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க இருக்கிறவங்க குடும்பத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க வனஜாக்கு எப்படி என் காதலும் மனசும் புரியும்? அண்ணே, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேவா பிறக்க போது, எங்கேயோ பிறந்து வளர்ந்து ரெடியா இருப்பா. கடவுள் எப்ப அந்த பொண்ணை உங்க கண்ணுல காட்டணும்னு நினைக்கிறாரோ அப்ப கண்டிப்பா காட்டுவாரு. அதனால நீங்க மனசுல எதுவுமே நினைச்சுக்காம கடவுள் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். வனஜா பேசுனத கேட்டு மனசுல வலியோட இருந்தமா, ஆனா நீ பேசுனத கேட்டதுக்கு அப்புறம் அந்த வலிக்கு என் மனசுல மயிலிறகால மருந்து போட்ட மாதிரி இருக்குமா.
சரிங்க அண்ணா, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணா. பார்வதி தங்கச்சி பேசிட்டு போறதை கேட்கும் போது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா இந்த வனஜா பேசுனத நினைக்கும் போது மனசு வலிக்குது. இப்ப என்ன பண்றது? வனஜாவை கொலை பண்ணிடலாமா? ஐயோ, ஜெயில போட்டுருவாங்களே. வேணாம். வெளிநாட்டுல இருக்காரு, இங்க எப்படி வரப்போறாரு? வெளியே என்ன தெரியுதுன்னு பாரு. Na 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 na